Hello friends, welcome to Universe World. இன்னைக்கு நம்ம வீடியோல chicken with mushroom pizza எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அவனிலேயே எப்படி பீசா செய்யறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கி அவனில் செய்ய போகிறதில்ல, ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே ஸ்பாஞ்சி அண்ட் ப்ளஃபியாக வந்துட்டு நம்ம பீஸா செய்ய போகிறோம் அவன் யூஸ் பண்ணாமல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஜெல்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு காஷ்மீரி சில்லி வந்துட்டு உங்கள் தேவையான அளவு எடுத்து அதுலேருந்து லைட்டாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆக்கிடாதீங்க, இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம மாவுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லாவே ஹாட்டான ஒரு கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஹாட் வாட்டரை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 3 ஸ்பூன் ஆர்கானோ ஆட் பண்ணிக்கோங்க. பீஸாவுக்கு வந்துட்டு ரொம்பவே மெயினான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானோ. நான் வந்துட்டு இந்த டெய்லி ஃப்ரெஷ் அப்படிங்கிற ஆர்கானோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம மைதா மாவை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த தண்ணி, இந்த தண்ணியிலே வந்துட்டு நம்ம 3 கப்பை வந்து மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சங்க்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா 1 கப்பு ஹாட் வாட்டர் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்து 3 கப் வந்துட்டு மைதா மாவை எடுத்துக்கணும். இதுதான் வந்துட்டு மெஷர்மெண்ட்டு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைனால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நல்ல மாவு வந்துட்டு பிசையும் போது ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப தண்ணியாக வாங்கிடாதீங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு இப்போ இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு நான் கவர் பண்ணுறேன். கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு ஏர் போகாத அளவுக்கு ஒரு லிட் இருந்தால் கூட ஓகே தான், அந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஹவர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணணும், இந்த மாவு டபுள் ஆகும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மாவு வந்து டபுள் ஆகிறதுக்குள்ளே நம்ம பீஸாவுக்கு மேலே போடக்கூடிய அந்த டாப்பிங்ஸு அப்புறம் சிக்கன் மஷ்ரூம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு பீஸா சாஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட் பீஸா சாஸ், ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து வந்துட்டு இதில் என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் வந்துட்டு ஆர்கானோ ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சூப்பரான குவிக்கான வந்துட்டு பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட் வந்துட்டு 1/2 கேஜி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், சிக்கன் வந்துட்டு நல்லா குக் ஆயிடும். ஜஸ்ட்டு நல்லா வந்துட்டு ஒரு லைட் கலரில் ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப டார்க்காக வந்துட்டு கலர் வரணும்னு இல்லை. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகி கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்துட்டு மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல அதுலேயே வந்துட்டு அந்த பேன்லேயே வந்துட்டு மஷ்ரூமையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு கேப்சிகம் வந்துட்டு 2 கலர் எடுத்திருக்கேன், எல்லோவும் க்ரீனும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரெட்டு கூட எடுத்துக்கலாம், ஆரஞ்சு கலர் கூட எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு டொமேட்டோவை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, மாவு வந்துட்டு டபுளாக வந்திருக்கு பாருங்கள், நல்லாவே பொங்கியிருக்கு. இப்போ நம்மளோட பீஸா டவும் ப்ளஸ் டாப்பிங்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பீஸா மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்துட்டு நான்ஸ்டிக் பாத்திரம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து டைட்டான லிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஸ்டவ்வில் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. இப்போ வந்துட்டு ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மாவு வந்துட்டு டாப்பிங்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு பிளேட்டில் ஃபாயிலை வந்துட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க, சில்வர் பிளேட்டில். இதில் வந்துட்டு ஆயில், ஆலிவ் ஆயிலை வந்துட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்குவோம், அப்போ தான் வந்து பீஸா வந்து ஒட்டாமல் வரும். மாவை கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுட்டு பிளேட்டில் ஃபுல்லாக வந்துட்டு கைனாலேயே விரித்து விட்டுருங்க.
So இந்த அளவுக்கு வந்துட்டு பிளேட்டை ஃபுல்லாக வந்துட்டு விரிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஃபோக்குனால லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. அடுத்து வந்துட்டு இதில் வந்துட்டு டாப்பிங்ஸ் ஒன்றுனா நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது வந்துட்டு பீஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு மொசரெல்லா சீஸு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், அது வந்துட்டு கேப்சிகம், டொமேட்டோ, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை, மஷ்ரூம் ஃப்ரை, அப்புறம் வந்துட்டு ஆலிவ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பாத்திரம் வந்துட்டு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம பீஸா பிளேட்டை மேலே வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க லெட்டை போட்டு. ரொம்ப வெரி லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு 25 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணணும். ஜஸ்ட்டு இடையில ஒரு தடவை மட்டும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வரைக்க வந்துட்டு ஆலிவ் ஆயில் மட்டும் லைட்டாக கார்னர்ஸ்லாம் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, லைட்டாக ஓரத்தில் மட்டும் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் லைட் கலரிஸ் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். மொத்தமாக வந்து 25 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு வச்சா தான் வந்து நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பீஸா வந்துட்டு குக் ஆகி சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்பவே அழகாக வந்துச்சு. இப்போ எடுத்துடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக ரொம்பவே அழகாக வந்திருக்குதுன்ட்டு, சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாக ப்ளஃபியாக பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவன் இருந்தால் தான் இந்த மாதிரி பீஸா சாஃப்ட் அண்ட் சூப்பராக செய்ய முடியும்னு இல்லை, இந்த மாதிரி நம்ம சூப்பராக ஸ்டவ்லேயே செஞ்சு எடுத்துடலாம் ஈஸியாக. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்துட்டு ஸ்பாஞ்சாக இருக்குதுன்ட்டு. ரொம்பவே ப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு இதில் மட்டன் பீஸா, கீமா பீஸா, வெஜிடபிள் பீஸா இந்த மாதிரி எது வேணாலும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் மேலே டாப்பிங்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸுங்க பீஸா கேட்குறப்போ நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்கறத விட அவங்களுக்காக நம்ம வீட்டிலே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் ஒன்று கொடுங்க, எல்லார்கிட்டேயும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் யூனிவர்ஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.